இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி ரோட் ஈசிஆர்ல கடப்பாக்கன்ற இடத்துல இருக்கோம்னா இங்க வந்து ஒரு ஆசிரமத்துல வந்து 200 பேர் இருக்காங்கண்ணா என்னென்ன பண்ண போறோம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணிண்ணா ஒரு முட்டைண்ணா ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் கேசரி தயிர் பச்சடி கத்திரிக்காய் கிரேவிண்ணா இவ்வளவும் நீ ஒரு ஆள் தான் பண்ண போறீங்க இல்லையா ஆமாங்கண்ணா வணக்கம் நேர்களே இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு சென்னை போற ஈசிஆர் ரோட் பக்கத்துல அனுமந்தை என்ற இடத்துல இருக்கோங்க இங்கே வந்து ஹோல்சேலில் வந்து கோழிக்கறி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இங்கே வந்திருக்கோம் இப்போ எதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன சே டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த அந்த பக்கம் கறி வெட்டிகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக தலைவர் வந்து இஞ்சி வெட்டிகிட்டு இருக்காரு எப்படியோ கறி வெட்டினா ஒரு மணி நேரம் ஆகும்ண்ணா ஆமாம் ஏன்னா அதுக்கு முடியை எடுத்து சுட்டு மஞ்சள் தடவி சுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் நம்ம சும்மா நிற்கிற நேரத்தில் இஞ்சி வெட்டிக்கலாம் ஏன்னா இப்போ இஞ்சி வெட்டி வச்சிட்டோம்னா நம்ம போகிற இடத்துல போனவுடனே கழுவி அப்படியே அரைச்சிக்கலாம் அதில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு மிச்சமாகணும் முட்டை வைக்கிறக்கா முட்டை கொண்டுனா கேசரி கொண்டுங்க கேசரி கொண்டு நம்ம இது சூடாகிற நேரத்தில் நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம் இல்லையா அதுக்காக இது பாட்டு சூடாகவும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இரநூறு முட்டைண்ணா லேட் ஆகும்னா கை ஒரு ஒருத்தர் கட்டையை வச்சு விட்டுவாங்கண்ணா ம் அப்போல்லாம் லேட் ஆகும் கட்டி வச்சுட்டா லேட் ஆகும் லேட் ஆகும் ஆ இது வரணும் இப்படி பார்த்துறம்மா ஆமாம் பார்க்கலாம் சொத்தை கிடையாது அதுலேயே இதை வித்த காமிச்சிருக்கீங்க முட்டை வந்துருச்சு பாதி காய் வெட்டுறதுக்குள்ள தண்ணி சூடாயிடுச்சுன்னா முட்டையே வந்துருச்சு இப்போ அதுக்கு கேசரி அல்ல கத்திரிக்காய் பார்த்துடலாம் இப்போ உரிக்கணிப்பு இல்லையா ஆமாங்கண்ணா இதை கடைசி பிரியாணி தம் போகிறோம் பார்த்தீங்களா அந்த கேப் 20 நிமிஷம் இருக்குது அந்த 20 நிமிஷத்தில் உரிச்சிடலாம் கேசரிக்கு ரவையா ஆமாங்க ரவை போட்ட வருகிற நேரத்தில் எள்ளு வறுத்துக்கலாண்ணா ஏன்னா எள்ளு வறுத்து ஆற வச்சு தான் நம்ம இப்போ பவுடர் பண்ணணும் அது ஆற நேரத்தில் கத்திரிக்காய் ஏற்றிடலாம் கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிடலாம் கேசி ரெடி பண்ணிட்டீங்க கேசி ரெடினா பக்கத்தில் எதுவும் கத்திரிக்காய் ரெடி ஆகலாம் சாங் முட்டை உரிச்சிட்டேன் உரிச்சிட்டீங்க ஆமாம் கத்திரிக்காய் ஏதாவது ரெடியாக என்ன 5 நிமிஷத்தில் நல்லதான் மசாலா பிரியாணிக்குண்ணா மணி 4 தானே அது 1.5 மணி நேரத்தில் சூடாக பிரியாணி கொடுத்துடலாம்ண்ணா சூப்பர் கழுவி வச்சா கறி கழுவி வச்சுங்கண்ணா இப்போ அடுத்து அரிசி கழுவ போகிறேன் உள்ள வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயம் வதங்குற டைமில் இந்த வேலையெல்லாம் நம்ம வேலை பார்த்து ஏன்னா வெங்காயம் வதங்கிட்டு 20 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துருவோம் மசாலா பக்கா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுண்ணா ம் நிறைய பேர் சொல்கிறாங்கண்ணா எங்களால் வீட்டில் ஒருத்தருக்கே சமைக்க முடியல நீங்கள் அத்தனை பேருக்கு 4 பேர் சமைக்கிறீங்களா கமலில் நிறைய பேர் சொல்கிறாங்க பல பேர் பொய்ன்னு வேறு சொல்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோ வீடியோ பண்ணியிருக்கோம் இது வந்து சும்மா சாம்பிள் தான் ஆமாம் எதையும் பிளான் பண்ணி பண்ணால் பண்ணிடலான்றியா பிளான் பண்ணி பண்ணலாம் பிளான் பண்ண முடியலாம் பண்ண முடியாது இப்போ நம்மளது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுனா பிரியாணி மட்டும்தான் அரிசி போட்டு போகலாம் அரிசியா ஓகே Thank you.
வச்சாங்க தம் போட்டாச்சா ஆமா ஆமா அதான் ஒரு கிலோ குண்டு பட்டு கட்டிட்டாங்க அது பூரி போட்டு வச்சாங்க நான் எப்படி வந்திருக்கோம் சூப்பரா இருக்கும் வாசனை செமையா இருக்குடா கம கமக்குது வழக்கம் போல தூள் கலப்பிட்டீங்க இங்க நான் நீங்க வந்து சாப்பிடுறீங்க இங்க வந்து வித்தியாசமா விதவிதமா டிசைன் டிசைனா மாடல் மாடல மறந்துடாம பேஸ்புக்ல பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க.